Hi guys, welcome to Goal Post. நேற்று பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனார். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அண்ணாத்தை பற்றி பேசியிருந்தோம். அதில் வந்து அதில் ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போலோவிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இறக்கியிருந்தாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம். அந்த அப்போலோ டீம் அண்ணாத்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கோவிட் டெஸ்ட்டு எடுத்ததாகவும் அதில் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வந்து கோவிட் வந்து பாசிட்டிவாக வந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை 23 டிசம்பர் அன்னைக்கு சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக வந்து ட்விட் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே இந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆனதாகவும் சொன்னாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அப்போலோ 12:30 ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அண்ணாத்த படம் வந்து லாஸ்ட் 10 டேஸாக வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 4 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை வந்து ஐசோலேட் பண்ணி டாக்டர் கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ரஜினி சாருக்கு கோவிட் வந்து நெகட்டிவ் தான், ஆனால் ரத்த அழுத்த மாறுதல் அதாவது பிளட் ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன் அதன் காரணமாக வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எப்போ பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகுதோ அப்போ அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ரஜினி வந்து சீக்கிரமாக குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்விட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாரன்ஸ், தேவி ஸ்ரீபிரசாத், சாந்தனு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்விட் போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து கமல் சாரும் ரஜினி சார் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து தொலைபேசி மூலமா ரஜினியோட உடல்நலம் பற்றி விசாரித்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்தது. ஸோ ரஜினி சார் வந்து நல்லபடியாக குணமாகி வரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளை பிரார்த்திக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் குணமாகி வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை செய்யலாம்.